إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة، ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون، نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج، ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله الغالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு ஒரு குறுகிய காலத்துக்காக வேண்டி ஒரு நோக்கத்தோட இந்த முழு மனித வர்க்கத்தையும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா படைச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை எங்க பேச்சு கொண்டிருக்கிறது? பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். ஒவ்வொரு நாளும் கபரின் பக்கம் பேசிக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தர்கிட்ட நீங்க பிறந்த நாள், அவங்களோட பர்த்டே எப்பன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், நான் 1979, நான் 1985, நான் 1955. ஒவ்வொருத்தரும் பர்த்டே சொல்லுவோம். சரி, நீங்க உலகத்தை விட்டு போற டேட்டா கொஞ்சம் செல்லுங்கள் என்ன சொன்னா யாருக்குமே சொல்ல முடியாது. கணேசுக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் எப்ப கூப்பிடுறானோ அந்த நேரத்துக்கு போறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். நாங்க தயாரோ இல்லையோ ரப்புல் ஆலமீன் எப்படி எடுக்கதான் போறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா கேள்வி, நாங்க அதுக்குரிய தயாரிப்புகள் செஞ்சிருக்கிறோமா இல்லையா? அதான் ஒரு பெரியார் சொல்றார், தஸவ்வஜ் மின தக்வா ஃபஇன்னக லா தத்ரி இதா ஜன்னஹுல் லைலு ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி. தஸவ்வஜ் மின துன்யா ஃபஇன்னக லா தத்ரி تزود بالتقوى فإنك لا تدري إذا جنه ليل هل تعيش إلى الفجر. மனிதர்களை தக்வா என்ற கட்டி சாதகத்தோட மௌத்துக்கு தயாரிப்பு செஞ்சு கொண்டே இருங்க. இரண்டா, இரவு வந்தா நீங்க ஃபஜ்ர அடைவீங்களான்றது உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் பெட்டுக்கு போறது தெரியும், அடுத்த நாள் காலையில எழும்புவாரா என்றது தெரியாது. எனவே தக்வா என்ற கட்டி சாதகத்தோடு ஒரு பிரயாணம் போற நேரத்தில் நாங்கள் அதுக்கென்றே ஒரு கட்டி சாதகம் ஒன்று எடுப்போம், ஜாது ஒன்று எடுப்போம், தண்ணி பாட்டில், கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ், ஒரு சின்ன ஒரு டவல் ஒன்று எடுத்துக்கொள்வோம், சில டிஷ்யூ பாக்ஸ் எடுத்துக்கொள்வோம், ஐஸ் கட்டி கொஞ்சம் கொண்டு போவோம் பிரயாணத்துக்கு தேவையான. ஆனா மவுத் என்ற பிரயாணத்துக்கு ஐஸ் கட்டியோ ஷர்பத்தோ ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸோ அல்ல, தக்வா என்ற கட்டி சாதகத்தோட மவுத்துக்கு தயாரிப்பு செய்யும். இதா ஜன்னஹு லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி, இரவு வந்தா ஃபஜ்ர் வர காட்டி மிளிப்போமா என்றதே தெரியா. வகம் மின் ஃபதன் அஸ்பஹ வ அம்ஸா வாஹிகா ஃபகத் நுசிஜத் அக்ஃபானுஹு வ ஹுவ லா யத்ரி.
எத்தனையோ வாலிபர்கள் காலையில மாலையில சிரிச்சு கொண்டிருக்கிறான். வாலிபர்கள் நினைக்கிறாங்க, நான் 60 தாண்டி 70 தாண்டி இது வாலிபம் சூனா இருக்கிற காலம். எத்தனையோ வாலிபர்கள் காலையில மாலையில சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. வக்கது நுசிஜத் அக்ஃபானுஹு வஹுவ லாயதிரி, அல்லாஹ் அந்த வாலிபனுடைய கஃபனை தயாரிச்சு வச்சிருக்கிறான், அவனுக்கு வாலிபத்துல மௌத்து வரப்போகுது, அவன் சிரிச்சு கொண்டிருக்கிறான். என்ஜினியர் ஆக்கணும், ஆனா 10 வயசாக அந்த சிறுவர் இப்ப கபருடைய இருட்டுக்குள்ள பேசிட்டார். சின்ன காலத்திலேயே மௌத்து வரலாம், மௌத்துக்கு வயசு இல்ல. வாலிபத்திலேயே மௌத்து வரலாம், மௌத்துக்கு வயசு இல்ல. وَكَمْ مِنْ عَرُوسٍ زَيَّنُوهَا لِأَهْلِهَا. எத்தனையோ மாப்பிள்ள மார்கள் நாளைக்கு கல்யாணத்துக்காக வேண்டி இன்றைக்கு தன்னை தயாரிக்கிறார். கண்ணால பார்த்தோம், நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கு அவர் அலங்கரிக்கிறார், முடிய வெட்டுறார், புதிய டிரெஸ் வாங்குறார். وَقَدْ قُبِلَتْ أَرْوَاحُهُ لَيْلَةَ الْقَدْرِ. அந்த சந்தோஷமான நாள், அந்த சந்தோஷமான நாளை என்ற நாள் வாரத்துக்கு முன்னால் அல்லாஹ் இன்றைக்கு அந்த மாப்பிள்ள எடுத்துட்டான். வகம் மின் சகீமின் வகம் மின் சஹீஹின் மாது பிகைரி இல்லத்தின் வகம் மின் சகீமின் ஆஷூஹீனம் மின தஹ்ரி. எத்தனையோ சுகதேகிகள் நாங்களும் பார்த்தா சொல்லுவோம், ஜாய் உஜாரா இருக்கிறாரா, நல்ல ஃபிட்டா இருக்கிறாரா, நாளைக்கு கேட்டா செய்தி வருவது, அடே மௌத்தப்பா, அடே இப்பதானே பேசிட்டு வந்தேன். எத்தனையோ சுகதேகிகள் எந்த காரணமும் இல்ல மௌத் ஆகிறா. ஏன், என்ன என்ன நடந்துச்சு தெரியாடா, படுத்தவன் எலும்பெல்லே, பேசிக்கொண்டிருந்தவன் வாரம் பாருங்கள் என்ன நடந்துச்சொண்டே தெரியா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வகம் மின் சகீமின் ஆஷு ஹீனம் மின தஹரி. எத்தனையோ நோயாளிகள், நாங்க நோயாளிய விசாரிச்சுட்டு வாரோம், பார்த்துட்டு வந்து சொல்றோம் நாளைக்கு எப்படியும் லீவ் ஒன்று போட வரும். ஏன், இருக்கிற வாக்குக்கு மண்டைய போடுவான் போலதான் விளங்குது. நாங்க சொல்றோம் நோயாளியை பார்த்து நாங்க சொல்றோம் இவர் பேய்த்துடுவார். நோயாளி 100 வயசை தாண்டி இன்னும் பெட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சொன்னவர் பேய்த்துட்டார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வயசுக்கு ஒரு மௌத்துக்கு ஒரு வயசு ஒன்று இல்ல. அல்ல இப்ப கூப்பிட்டா இப்ப போறதுக்கு தயாராக நாங்க இருக்கணும். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க நினைக்கிறோம் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைகிறோம், மாஷால்லா டெவலப் ஆகி கொண்டு போறோம். விளங்கிசா, ஒவ்வொரு நாளும் மாஷால்லா, இப்ப கல்யாணம் முடிச்சாச்சு, இப்ப தொழில விஷயம் சரி, அடுத்த நாள் என்று உலகத்துடைய விஷயத்தை பார்த்து டெவலப்மெண்ட் நினைச்சு கொண்டு போறோம். ஆனா எப்ப சரி உட்கார்ந்து நான் இப்ப மௌத்தாகினா இந்த கபர் ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னாவா அல்லது ஹுஃபரத்துன் மின் ஹுஃபரி நீரானா என்று யோசிச்சிருப்போமா? இந்த கபர் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக இருக்குமா, நரகத்துடைய படுக்குழியாக இருக்குமா? கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு நாங்க இப்ப கண்ண மூடி யோசிச்சாலும் என்ன முடிவு வரும் என்றது ஒரு மனிதனுக்கு தடமாற்றத்தை உண்டாக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான், ஒவ்வொரு மனிதனும் மௌத்த கொஞ்சம் யோசிக்கிறது. அந்த மௌத்த யோசிச்சு அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நான் என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறேன்? கஷ்டப்படுறோம் யாருக்காக வேண்டி, வட்டி எடுக்கிறோம் யாருக்காக வேண்டி? புள்ளையில நல்லா வைக்கணும், உலகத்துல கொஞ்சம் ஒரு நிலைமைக்கு வாரத்துக்காக வேண்டி வட்டி எடுக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வட்டி எடுத்து கஷ்டப்பட்டு நாட்டை விட்டு வந்து குடும்பத்தை பிரிஞ்சு கொண்டு வந்து மனைவியோட புள்ளையோட தனியா இங்க எல்லாத்தையும் பிரிஞ்சு உலகத்துல கஷ்டப்படுறோம். ஆனா மௌத்தாகினா சொர்க்கம் போகாட்டி இவ்வளவு படுற கஷ்டத்துல என்ன பிரயோசனம் என்று யோசிங்களே. உலகத்துல குடும்பத்தை முட்டுட்டு வந்துட்டோம், நாட்டையும் முட்டுட்டு வந்துட்டோம், வீட்டையும் முட்டுட்டு வந்தோம், எல்லாத்தையும் முட்டு வந்து இங்க வந்து டெவலப் ஆகணும் என்று நினைச்சு வட்டி எடுத்து அதை செஞ்சு ஹராத்தை செஞ்சு தொழுகல பலகீனம், தொழுகெல்லாம் கலாவாகுது, எல்லாம் சேர்த்து இஷாக்கு பிறகு தான் அடிக்கிறார், ஒன்றோ ரமலான் வந்தா மட்டும் சீசனுக்கு வருவாரு, இப்படி எல்லாம் செஞ்சு மௌத்தாகி சொர்க்கம் போகாட்டி எவ்வளவு பெரிய நஷ்டம் என்று யோசிங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர், எவ்வளவு பெரிய நஷ்டம். மௌத்துக்கு பின்னால ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் நரகவாதி என்ற முடிவு செஞ்சு நரகத்துக்கு போ என்று சொன்னா அவன் தப்புறதுக்கு எவ்வளவு எல்லாம் முயற்சி செய்வான். சொல்லுவான், ரப்பனா அபஸரனா வஸமிஅனா
فارجعنا نعمل صالحا إنا موقنون يلا இப்ப எல்லாம் விளங்குது ரப்பே எல்லாம் கேக்குது யா அல்லாஹ் திருப்பி உலகத்துக்கு அனுப்பிடுவா யாஹ சாலிஹான் அமல் செஞ்சிட்டு வாரேன் யா அல்லாஹ் அழுவான் அல்லாஹ்க்கு முன்னால கெஞ்சுவான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே யோசிச்சு பாருங்க ஒரு மனிதன் தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறாரு செல்ல நேரத்துக்கு பஸ் சொல்லிட்டாருன்னு உடனே விளக்கிட்டேன்னு என்ன சொன்னா எப்படி அழுவும் திடீரென்று விளக்கின எனக்கு புள்ளேல் இருக்குது எனக்கு வீடு எவ்வளவு கடன் இருக்குது என்ன செய்யறது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகள் ஒரு மனிதன் மௌத்தாகினா அதை விட பயங்கரமா இல்லையா எவ்வளவு பயங்கரமான நாள் தத்ஹலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்தஅத் وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى قران الله صلى الله عليه நினைக்கிறது மாதிரி போல அல்ல قيامத்துடைய நாள் அது பயங்கரமாக தான் இருக்கு تذهل كل مرضعه عما ارضعت பால் கொடுக்க கூடிய தாய் ஏன் அல்ல அத செல்றான் என்றா ஒரு தாய்க்கு புள்ளையோட இரக்கம் கூடி அரிக்கிற நாட்கள் நான் பால் கொடுக்கிற நாட்கள் என்ன பெரிய வேலை இருந்தாலும் புல்லா இருந்தா குசினிய விட்டாச்சு அதை விட்டாச்சு பெய்த்தாச்சு புல் எடுத்து பாலை கொடுத்துடுவா குரான் அல்லாஹ் சொல்றான் எப்ப ஒரு புள்ளைக்கு பால் கொடுக்க கூடிய தாய் கியாமத் வந்துட்டேன் அந்த புள்ளைய தூக்கி வீசிடும் புள்ளைய தூக்கி வீசிடும் என்ன நடக்க போகுது அல்லாஹ் சொல்றான் ஒரு ஒரு பிரெக்னன்சி வருத்தம் உள்ள ஒரு பெண் அவக்கு அது எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கும் ஆனா கியாமத்துடைய பயங்கரத்தை கண்டோடனே புள்ள வெளியே வந்துடும் அவக்கு அந்த புள்ள கிடைச்சதும் விளங்காது கியாமத்துடைய பயங்கரம் அதை விட பயங்கரமாக இருக்கு ஒருத்தர் தலையக்கு அடிச்சு கொண்டிருக்கிறாரு ஒருத்தர் நோன்றார் நோன்றதா விளங்க போகுது தலையக்கு அடிக்கிறது தான் விளங்கும் புள்ள வாரது விளங்குது இல்ல அதை விட பயங்கரமான வருத்தம் உண்டாகும் மக்கள் எல்லாம் போத புடிச்ச நிலைமையில் இருப்பாங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சொல்லி சுனாமி வந்த நேரத்துல சுத்தி விட்ட மாதிரி இருந்துச்சு சில மக்கள் எலும்பி வாராங்க நிர்வாணமா வாராங்க உடுப்பில்லாம வாராங்க அவங்களுக்கே தெரிய என்ன நடக்குது என்ன நடஞ்சு என்று கேட்கிறான் சுனாமியே அப்படி என்றா ஒரு மனிதனுக்கு போதை உண்டாகிற அளவுக்கு சுத்தி விட்ட மாதிரி டிரெஸ்ஸும் இல்ல கேட்கிறான் என்ன நடஞ்சு என்ன ஆகுது அப்ப கியாமத்து எவ்வளவு பயங்கரமாக இருக்கு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அவனுடைய நன்மைகள் வலது பக்கத்துல பாவங்கள் இடது பக்கத்துல அல்லாஹாக்கு சுபஹானஹுவத்துல மீசான் என்ற தராசியை கொண்டு வருவான் நன்மைகளை ஒரு பக்கத்துல போடுவான் எவ்வளவு தொழுந்தோமோ எவ்வளவு அழுந்தோமோ எவ்வளவு குரானோ எவ்வளவு ஜிக்ரோ எவ்வளவு துஆவோ அதெல்லாம் ஒரு பக்கம் எவ்வளவு வட்டி எடுத்தோமோ எவ்வளவு மியூசிக் கேட்டோமோ எவ்வளவு ஹராத்த செஞ்சோமோ அதெல்லாம் தராசியில் அடுத்த பக்கத்துல அல்லாஹ் போடுவான் நிறுத்து காட்டுவான் நீயே முடிவு செய் ரெண்டையும் பார்த்து கொண்டிருப்பான் அல்லாஹ் பாதுகாக்க எந்த பாவியுடைய தராசுடைய அந்த லெஃப்ட் பக்கம் அப்படியே கீழே பெய்துடுமோ ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க இன்ன ஃபுலான பன ஃபுலான் கத ஹஃபத் மவாஜீனுஹு வஷக்கிய ஷகாஅதன் லா யஸ்அது பஅதஹா அபதா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே லேசான வேலை அல்ல யோசிச்சு பாருங்க நான் இப்ப எழும்பி ஒரு மனிதனை பத்தி இந்த மனுஷன் வட்டி எடுத்திருக்கிறான் இவனோட தொடர்பு வைக்கவானம் பள்ளியில எல்லாம் இவனோட பேச வரவானம் நீ பள்ளிக்கு வராத இப்படி சொன்னா மிம்பருக்கு மேல என்ன சொல்லுவீங்க ஹசரத் தவறு செஞ்சன்னா மிம்பர்ல செல்லிருக்க கூடாது ஹசரத் கேவலமே ஹசரத் ஆயிரம் பேருக்கு மத்தியில் என்ற பேரை இல்லாம ஆக்கிட்டீங்களே ஹசரத் தலையை காட்டுறது எப்படி ஹசரத் சொல்லுவீங்களா இல்லையா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே யாருடைய தராசியுடைய இடது பக்கம் பாரம் கூடிடுமோ ஜிப்ரீல் அலைஹி சலாத்து வசலாமுடைய அலான் பத்து பேருக்கு முன்னாலே அல்ல ஆதம் அலைஹி சலாத்து வசலாமிலிருந்து கடைசி மனிதன் வரும் வரை எத்தனை மனிதர்கள் அல்ல உலகத்துக்கு அனுப்பினானோ எத்தனை ஜின்களோ எத்தனை மலாய்க்காமார்களோ எத்தனை நபிமார்களோ எத்தனை ஆண்களோ பெண்களோ கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்களுக்கு முன்னால இந்த மனிதனை பத்தி சொல்லப்படும் இன்ன ஃபுலான பன ஃபுலான் கத ஹஃபத் மவாஸீனுஹு வஷக்கிய ஷகாஅதன் லா யஸ்அது பஅதஹா அபதா இன்னாருடைய பிள்ளை இன்னார் அவருடைய தராசுடைய பாவத்துடைய தட்டம் பாரும் கூடிவிட்டது அவன் மூதேவி ஆகிட்டான் அவன் சீதேவி ஆகவே மாட்டான் அவன் நிரந்தரமான நரகத்துக்கு போவான் யாருக்கு சொல்ல யாரு உதவி செய்ய நாங்க எடுத்த வட்டியா உதவி செய்ய போகுது செஞ்ச ஹராமா உதவி செய்ய போகுது
யார் கிட்ட போய் துதிவி கேட்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே லிமனில் முல்குல் யௌம் யாருக்கு ஆச்சரிக்குது அல்லாஹ் சொல்றான் லில்லாஹில் வாஹிதில் கஹார் அல்லாஹ்க்கு மட்டும்தான் ஆச்சரிக்குது எங்கட பவர் எங்கட ஆட்சி எங்கட பட்டம் எங்கட அழகு எங்கட என்ன பெரிய பேச்சும் அங்க சரி வராது யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது هذا يوم لا ينطقون ولا يؤذن لهم فيعتذرون قرآن الله صلى الله عليه وسلم إنري نال ياركم بيسو دماتوم هذا يوم لا ينطقون ياركم بيسا ماتارغل ياركم بيسا ماتانغ إن بيسا اوٹتا اوور ترم اوور اكسكيوزز كودة كرة تكارم ميبان கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே கியாமத் என்று ஒன்று வரதான் போகுது நாங்க என்னதான் பெரிய கூத்து போட்டாலும் பெய்த்து எல்லாமே எந்த சந்தேகமும் இல்ல அல்லாஹ்க்கு முன்னால நிக்கதான் ஓணும் யபன ஆதம் யபன ஆதம் அல்லாஹ் கேட்பான் ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுக்கல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான் கியாமத்துடைய நாள் ஒவ்வொரு அடியானோட அல்ல நேரடியாக பேசுவார் நேரடியாக கேட்க நான் போறான் இப்ப நான் தமிழால பேசுறேன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நடக்குது அங்க டிரான்ஸ்லேஷன் தேவையில்ல அல்ல சொல்றான் லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான் எந்த டிரான்ஸ்லேட்டரும் இல்ல அல்ல அரபால கேட்பான் யபன ஆதம் அஅதைதுக் கஃபல்துக் அன்அம்து அலைக் மாதா சனஅத ஃபீஹா யாதமுடைய மகனே எவ்வளவு நியமத்துகள் உனக்கு வழங்கினேன் உனக்கு எவ்வளவு நியமத் உன்னை நான் கனடாக்கு அனுப்பியிருக்கிறேன் உன்னை அங்க வாழ வச்சேன் உனக்கு ஒரு வாகனத்தை ஒரு வீட்டை எவ்வளவு நியமத்துகள் உனக்கு கண் உனக்கு காது உனக்கு சிந்தனா புத்தி இவ்வளவு எல்லாம் வழங்கி எனக்கு என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறாய் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் என்ன பதில் சொல்ல போறோம் என்ன பதில் சொல்ல போறோம் இவ்வளவு காலம் முழுக்க முழுக்க ஹராத்த செஞ்சது வட்டி எடுத்தது ஃபேமிலிய சரியா கொண்டு போகணுமே ஹசரத் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே நரகவாதியுடைய வார்த்தையை பாருங்க எப்ப அவன் பட்டோல கையில கொடுத்து படுமோ அந்த நேரத்தில் சொல்லுவான் அந்த மனிதன் இடது கையில பட்டோல கொடுக்க பட்டோர்னு என்ன சொல்லுவான் என்றா வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா யாருக்கு இடது பக்கத்துல இடது கையில பட்டோல கொடுக்கப்படுமோ அவன் எவ்வளவு அழுவான் என்றா குரான்ல அல்லாஹ் சொல்றான் இந்த பட்டோல் எனக்கு கொடுக்கப்படாம இருந்தா நல்லா இருக்குமே கொஞ்சம் பின்னுக்குள்ளவங்க நெருங்கி வாங்க அல்லாஹ் ரஹ்மத் ஷேக் சிலவங்களுக்கு அங்க உட்கார்றதுக்கு இடம் இல்ல கொஞ்சம் நெருக்கமாவாங்க இந்த பட்டோல் எனக்கு கொடுக்கப்படாம இருந்தா நல்லா இருக்குமே மா அவனா அன்னி மாலியா என் பணம் எனக்கு எந்த பிரயோசனத்தும் தரலே ஹலக அன்னி சுல்தானியா எந்த பட்டத்தில் உட்கார்ந்திருந்து தொழுகைகளை கலாவை செஞ்சு கொண்டிருந்தேனோ இந்த ஹசரத் ஏண்ட ஜப்புக்கு எண்டா தொழுறது கஷ்டம் ஹசரத் அதையும் பார்த்துக்கொள்ளதான் யோனும் கன்னியத்துக்குரிய பெரியோர்களே சொல்ல பட்டத்துக்காக வேண்டி பணத்துக்காக வேண்டி அந்தஸ்துக்காக வேண்டி சீட்டுக்காக வேண்டி தொழுகையை விட்டு கொண்டிருந்தோம் ஹலக அன்னி சுல்தானியா என்னுடைய பட்டம் பதவி எல்லாம் பெய்துட்டே எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே முழுக்க முழுக்க கஷ்டப்பட்டது பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக வேண்டி என்ன வார்த்தை வரும் தெரியுமா குரான்ல அல்லாஹ் தெளிவாக சொல்றான் என்னுடைய வார்த்தைகள் அல்ல குரானுடைய வார்த்தைகள் அல்லாஹ் சொல்றான் ஒரு மனிதன் நரகம் என்று முடிவு செய்யப்பட்டா அந்த பாவி விரும்புவானாம் யா அல்லாஹ் என்னைய நரகம் போடுறதுக்கு பகரமாக எந்த புள்ளேல நரகத்துக்கு போடேலுமா யா அல்லாஹ் என்றே கேட்பான் அடே வட்டி எடுத்ததே புள்ளேலுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு தானே செய்ய வழி இல்ல ரப்பே புள்ளேல எடு யா அல்லாஹ் நரகத்துக்கு வசாஹிபதிஹி யா அல்லாஹ் என் வைஃப தூக்கி நரகத்துல போடு யா அல்லாஹ் அரே மனைவிக்காக வேண்டிதானே அப்பா இவ்வளவு எல்லாம் செஞ்சாய் பரவாயில்ல ரப்பே தொழாம இருந்த காரணம் மனைவிக்கா பரவாயில்ல ரப்பே மனைவியை தூக்கி நரகத்துல போடு யாழ் எனக்கு உலகத்துல யாரெல்லாம் நெருக்கமாக ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்களோ என்ன குடும்பத்தார்களாக இருந்தாங்களோ எல்லாத்தையும் தூக்கி நரகத்துல போடியா அல்லாஹ்
ومن في الأرض جميعا உலகத்துல எல்லாத்தையும் நரகத்துல போட்டு ثم ينجي يلا எனக்கு மட்டும் வெற்றிய தாயா அல்லாஹ் என்று கேட்டு நிப்பார் இவ்ளோ தப்புறதுக்கு கடல்ல மூழ்கினவனுக்கு போட்ல பேய்த்து கொண்டு கைய கொடுத்து என்ன செய்வான் எங்களை இழுத்து அவர் வர பார்ப்பார் அதே மாதிரிதான் முழு உலகத்துல எல்லாத்தையும் நரகத்துல போட்டு இவன் வெளியே வர பார்ப்பார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அந்த ஹாலாத் தான் மௌத்துக்கு பின்னால் இருக்க போது ஆக முக்கியம் ரப்புல் ஆலமீன்க்கு முன்னால ஜோக் பண்றது இல்ல ஓகே 27th வந்துட்டோம் ஒரு தௌபாண்ட அடிச்சா மறுவனி வாழ்க்கை கொண்டு போறதுதானே மறு அடுத்த 27th நாங்க டார்கெட் பண்ணுவோம் விளையாட்டு இல்ல கூத்து இல்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சொல்ல அதான் ஹாஜா அசீசுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க ஜகா ஜி லகானே கி துனியா நஹீ ஹே عبرت کی گائے تماشا نہیں ہے اُلَّتا مُول هَدِچِ وَالَ كُوْدِ اَدَمْ اِنْدُ اُلَحَمْ أَلَّ اِذِ عِبْرَتْ کی گَا اِذِ پَدِپِّنَ پَرَ كُوْدِ اَدَمْ پَارَنْغَ اَتْتِنَ پَيْرَ مَوْتَّا هِرِكِنَاங்க اَتْتِنَ پَيْرَ نِيْنَ کَنَّالَ پَاتْتِرِپِيْنَ اَوَلَوْ پْلَانْ پَنِّرِنْدَاங்க اَدْرَسْ إِلَّامَ پَيْسِتَاங்க مَوْتَّ எல்லாத்துக்கும் இருக்கிறதுதான் அஜல்னே ந சோடா ந கிஸ்ரா ந தாரா اسی سے سکندر صفاتح بہارا خجازیز الحسن رحمت اللہ علیہ وسلم موت اند سلد درکی دے اند موت اند سلد پریئے پریئے عرصرگل کودے ویڈے اللہ پریئے پٹم پدویل اللہ عرصرگل اپا قبر کل لے رکا سکندر اند سننا اورکو فاتح اند سلوا فاتح اند سننا اور اند یتتکو پونالم اورکو ویٹری دان اند سکندر اند سلد کودے پریئے مجاہد فاتح அவர் மௌத்தோட ஜிஹாத் செஞ்சிட்டார் ஆனா அவரும் தோல்வி அடைஞ்சிட்டார் அவரும் கபருக்குள்ளதான் எனவே யாருக்கும் மௌத்துல இருந்த தப்பேல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே குறுகிய கால வாழ்க்கை அது இன்றையாகவும் இருக்கலாம் நாளையாகவும் இருக்கலாம் நாளண்டையாகவும் இருக்கலாம் ஆனா நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் இப்ப நான் போனா என்ற கபர் எப்படி இருக்கும் அவ்வளவுதான் இப்ப மௌத்தாகின என்ற கபர் என்ன இருக்கு இந்த வட்டிக்கு அல்லாஹ் கேட்டா என்ன பதில் கொடுக்கிறது என்ன ஹராத்துக்கு கேட்டா என்ன பதில் கொடுக்கிறது நான் பார்த்த படங்களை பத்தி கேட்டா நான் என்ன பதில் கொடுக்கிறது நான் செஞ்ச ஜினாக்களை பத்தி கேட்டா நான் என்ன பதில் கொடுக்கிறது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இதுதான் எங்கட கேள்வியாக இருக்கும் எனவே ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது என்ன ரமதானுடைய மாதத்தை அல்லாஹுக்கு சுபஹானஹு வத்தால வழங்கி எங்களை கிட்டால அல்ல எதிர்பார்க்கிறது என்ன முதலாவதாக ஓண்ட பாவங்கள் தௌபா செஞ்சிக்கோ நீ தயார் என்றா மாத்திரத்துக்கு நான் உனைய கபூல் செய்யறதுக்கு தயார் நீ உனைய ஓண்ட வாழ்க்கைய மாத்திரத்துக்கு நீ தயார் என்றா ஓகே நானும் உனக்கு உதவி செய்யறதுக்கு தயார் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஆக முக்கியம் குறுகிய நேரம் சுட்டி நான் சுருக்கமாக சொல்றேன் ஆக முக்கியம் என்ன முதலாவதாக நாங்க செஞ்ச பாவங்களை யோசிக்கிறது ரிகால் பண்றது சும்மா வந்து அசரத் சொல்ற துவாவுக்கு நாங்களும் மாமின சொல்லிட்டு போறதல்ல யோசிங்க என்னென்ன பாவங்களை செஞ்சிருக்கிறேன் மறைவாக செஞ்சது மனைவிக்கு தெரியாம செஞ்சது பிள்ளைகளுக்கு தெரியாம செஞ்சது கியாமத்துடைய நாள் எல்லாம் பகிரங்கப்படுத்த போறான் இப்ப தௌபா செஞ்சு எல்லாம் அழிச்சு போடணும் இப்படிதான் யோசிக்கணும் அது எவ்வளவு ஹராத்த செஞ்சிருக்கிறேன் யாருக்கும் தெரியாம ஆனா அவன் பார்த்து கொண்டிருந்தானே எனவே ஆக முக்கியம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நாங்க என்னென்ன பாவங்களை செஞ்சிருப்போமோ அது எல்லாத்தையும் யோசிச்சு நாங்க தௌபாக்கு தயாராகிறது சில தௌபாக்கள் இருக்குது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சொல்ல தொலாம் இருந்துட்டோம் சரி தௌபா செய்வோம் கலா செய்வோம் நோன்பு பிடிக்கல தௌபா செய்வோம் கலா செய்வோம் வட்டிக்கு தௌபா யாழ்ல வட்டி எடுத்திருக்கிறேன் மன்னிச்சுக்கோ என்று சொல்றது அல்ல வட்டிக்கு தௌபா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இதுக்கு பொறவு வட்டி எடுக்க மாட்டேன் என்ற ஒரு முடிக்கு வாரது எந்த வட்டி சல்லி அப்படியே சதக்கா கொடுக்கிறது மிஸ்கின்களுக்கு புகராக்களுக்கு சவாபுடைய நியத்து இல்லாம அதுக்கு சும்மையா இல்ல நான் எடுத்த வட்டிகள் எல்லாம் மன்னிச்சிட்டு ரப்பே என்று சொல்லிட்டு போறதல்ல எனவே ஹுகூக்குல்லாஹ் சம்பந்தப்பட்ட எத்தனை பாவங்கள் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கறது அதே மாதிரி ஆக முக்கியம்தான் ரமதானுடைய மாசத்துல ஹுகூக்குல் இபாத் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு அடியான் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பத்தி கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் எங்களுக்கு மத்தியில் எத்தனையோ கிளாஷஸ் இருக்குமா இல்லையா எத்தனையோ பிரச்சனைகள் கம்யூனிட்டியில ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனை இருக்குது இந்த கொழும்பு ஆட்களுக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் ஆட்களை பிடிக்காது இவன் சொல்ல நாங்க எல்லாம் கொழும்பான் என்று சொல்லுவார் கண்டி ஆட்களுக்கு சில நேரத்துக்கு பிடிக்காது ஒவ்வொரு கம்யூனிட்டி முஸ்லீம் கம்யூனிட்டி ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி டிவைட் ஆக இருக்குது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் கிட்ட இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹி அத்தகாக்கும்
அல்லாஹ்கிட்ட ஆக சங்கியானவங்க அல்லாஹ்வுடைய பயம் யாருக்கு இருக்குதோ அவங்க தான். எனவே ஆக முக்கியம் என்ன? எங்கட முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வாரது, குடும்பங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வாரது. எவ்வளவு பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வருட கணக்காக பேசாம இருக்கிறான், வருஷ கணக்கா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஷஹருல் முவாசாத், ரமதானுடைய மாதம் ஒவ்வொருத்தரும் ஒற்றுமையாக கூடிய மாதம். அல்ல எதிர்பார்க்கிறது அதுதான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ, தௌபாவுடைய நீயத்துல வந்திருக்கிறோம். லைலத்துல் கதருடைய நாளையும் அல்ல மன்னிக்காத நாலு பேர் இருக்கிறதாக ஹதீஸ் சொல்லுது. அதுல முதலாவது தான் முதுமின் ஹம்ரின், யாரு வைன் குடிக்கிறது அல்லது இன்டாக்சிகன்ஸ் குடுக்கிறது குடிக்கிறது விடுறதுக்கு தயார் இல்லையோ அவன் பாவத்தை மன்னிக்க அல்ல தயார் இல்லை. ரெண்டாவது ஆக்குன்லி வாலிதை, யாரு தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நோவின கஷ்டம் கொடுக்கிறாங்களோ அவனை மன்னிக்கிறதுக்கு அல்ல தயார் இல்ல. இவர் கியாமுல்லைல், இவர் குனூத்துல எல்லாத்தையும் அழுகதான், தராவீஹ்ல அழுக, சதக்காக்கு மேல சதக்கா. ஆனா உம்மாவாப்போட பிரச்சனை, இங்க செல்ற வைஃபுக்கு கால் பண்ணினாலும் பேச வேணுமா? இது போல ஹராம் உண்டு உம்மாவோட பேசுறது, வைஃபுக்கு சட்டம் போடுற மாப்புல பிள்ளைகளுக்கும் சொல்ற அந்த பக்கத்துக்கு போனா கால் உடைச்சு போடுவோம் பாரு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, யாருக்கு பேசுறோம்? ஹதீஸ் சொல்லுது உனக்கு உம்மா அப்பா மன்னிக்கலதா, சரி அவங்க தான் தவறு செஞ்சாங்கன்னு வைப்போம், ஆனா மன்னிங்க என்று தான் குர்ஆன் சொல்லுது. வலா தகுல் லஹுமா உஃபின், உஃப் என்று சொல்லவான, சி என்ற வார்த்தை சொல்லவான. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சொல்ல, குடும்பங்கள் எவ்வளவு பெரிய உம்மா வாப்போட என்ன யோசிச்சு பாருங்க. உவைசுல் கருணி, உவைசுல் கருணி என்று சொல்றது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன். அவர் சஹாபி இல்ல, எத்தனையோ வருடங்கள் பார்க்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து பார்த்து சஹாபி என்ற பட்டத்தை எடுக்கணும் என்றதுக்கு. யோசிச்சு பாருங்க, சஹாபி என்ற பட்டம் என்று சொல்றது லேசா? ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், எவ்வளவு பெரிய பட்டம். வகுல்லன் வஅதல்லாஹு அல்ஹுஸ்னா, அந்த எல்லா சஹாபாக்களுக்கும் சொர்க்கம் வாஜிப் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இவருக்கு ஒரே ஒரு ஆசை, நபி அவங்கட சுஹபத், அந்த நபிய பார்த்தா நானும் சஹாபி ஆகிடுவேனே. ஒரு சஹாபியுடைய அந்தஸ்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் பார்த்து ஒருத்தர் சொல்றார், சஹாபாக்களை விட நீங்க சிறந்தவராக இருப்பீங்க அல்லது சஹாபாக்களை போல என்று சொல்றாங்க. அவர் சொல்றார், அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஒரு சஹாபி அவர் போகக்கூடிய குதிரையுடைய மூக்குல இருக்கக்கூடிய தூசியுடைய அளவுக்கும் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவன் இல்லை என்று சொன்னார். எவ்வளவு சிறந்த ஒரு ஹலீஃபா, அஞ்சாவது ஹலீஃபா என்று பெயர் சூட்டப்பட்டவர். ஒரு குதிரை, ஒரு சஹாபிட குதிரைட மூக்கல உள்ள தூசிக்கும் நான் பொறுமதியில் என்ன சொன்னார். இவர் அந்த காலத்தில் இருக்கிறார், நபி அவங்க கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு உங்களை வந்து பார்க்கணும். எவ்வளவு மஹப்பத் உஹத்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு ஷஹாத் ஷஹாதத் துண்டாகிச்சு என்று தெரிய வந்துச்சு. இவர் யோசிக்கிறார், நபி அவன் எந்த பல்லோ தெரியா, ஒரு பல்ல கழற்றார், அடுத்த பல்லோ தெரியா, அடுத்த கல்ல கழற்றார், மூணாவது பல்லோ தெரியா, இப்படி பல்ல எல்லாம் கழட்டி கொண்டார். அவ்வளவு மஹப்பத் நபி அவங்களோட. இப்ப கேக்குறாங்க, யார சூழல்லா, உங்களே வந்து பார்க்கணும், எனக்கு அனுமதி தாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்குது, இந்த உம்மோட யாருமே இல்ல, உம்மோட ஹிதமத்துல நான் மட்டும் தான் இருக்கிறேன் யார சூழல்லா, என்ன செய்ய? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன இங்க வந்து பார்த்து சுஹபத் சஹாபி என்ற பட்டம் லேசானது இல்ல சொன்னா, நீங்க என்ன இங்க வந்து பார்க்க வேண்டிய தேவையில்ல உவைஸ், நீங்க உம்மட ஹிதமத்துல இருங்க. சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இப்படி ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் எப்ப சரி மதீனாக்கு வந்தா நீங்கள் அவரை சந்திச்சு உங்களோட பாவங்களுக்கு அவருக்கு சொல்லுங்க இஸ்திகஃபார் செய்யுங்க என்று. அல்ல அவ்வளவு பெரிய அந்தஸ்தாரன், உம்மா வாப்பக செய்யற ஹிதமத்துக்கு. அநியாயம் செய்யட்டும், கண்ணத்துக்கு அடிக்கட்டும் உம்மா, ஆனா மண்ணு இங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே. இன்றைக்கு தௌபா நடக்கும், துவா கேட்க போறோம், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். மூணாவது கூட்டம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆகுன் லி வாலிதை, யாரு தன்னுடைய குடும்பத்தார்களோட மோதி கொள்றாங்களோ, குடும்ப உறவுகளை பிரிச்சு வாழ்றாங்களோ, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அவனுக்கும் லைலத்துல் கத்ருடைய இரவில தௌபா இல்லை என்பதா, மன்னிப்பு இல்ல. கேட்டா செல்றது மையத்துக்கும் வராத, அப்படிதான் சொல்லுவோம். இதுக்கு போற ஒன்ற எந்த தொடர்பும் இல்ல, நலவுக்கும் வானம் பொல்லாப்புக்கும் வானம். பாவிக்கிற வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள். ஒன்றே ஒன்று சொல்றேன் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தர் ஒரு சஹாபி, அந்த சஹாபியுடைய பேரை மறந்துட்டேன், துவா கேட்க பார்த்தாங்க கூட்டாக.
அந்த நேரத்துல அந்த சஹாபி முதலாவதாக சொன்னது உறவுகளை முறிச்சு யாரு சரி இந்த மஜ்லிஸ்ல இருக்கிறதா இருந்தா அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் கொஞ்சம் எலும்பி பேய்த்துடுங்க என்ற நீங்க இருந்தா எங்கட துவாவை கூட அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் கசப்பாக இருந்தாலும் வெறுப்பாக இருந்தாலும் கோபப்பட்டாலும் பரவாயில்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சொல்றோம் நான் இன்னும் என்ற நானோ மன்னிக்க தயாரில்ல மாமியோ மன்னிக்க தயாரில்ல சகோதரர் மன்னிக்க தயாரில்ல உம்மா மன்னிக்க தயாரில்ல மோதி கொண்டுதான் இருப்பன் உட்டு கொடுக்க மாட்டான் என்று இருந்தா அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் எழுதி பேசுறீங்க பரவாயில்ல ஏ நீங்க இருந்தா எங்க துவாவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் அல்லாஹ் கிட்ட கேட்க போறது மன்னிப்பு ஒரு மனிதனை மன்னிக்கிறதுக்கே எங்களுக்கு உள்ளம் இடம் கொடுக்கறது இல்ல அந்த ரப்பு கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்க போறோம் ஒரு மனிதனை மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு உள்ளம் சாஃப்டாகது இல்ல அல்லாக்கு முன்னால செஞ்ச இவ்வளவு பாவங்களுக்கு எப்படி மன்னிப்பு கேட்க போறோம் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே ஷஹருல் முவாசா ஒற்றுமையான மாதம் போன் பண்ணி செல்லுங்க உமா போன் பண்ணி செல்லுங்க சிஸ்டர் பரவாயில்ல நான் கனடால இருக்கிறேன் மன்னிங்க அல்லாக்காக வேண்டி இதுக்கு பின்னால நாங்க சேர்ந்து போவோம் பிரச்சனை இல்ல கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்கள் எங்களுக்கு என்ன அநியாயம் நடந்திருக்குது உலகத்துல பெருசா அல்லாஹ் எவ்வளவு முன்மாதிரிகள் எங்களுக்கு காத்திருக்கிறான் எவ்வளவு பெரிய முன்மாதிரிகள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி யாரு ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அந்த ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவங்கள பத்தி இட்டு கெட்டப்பட்டிச்சா இல்லையா யோசிச்சு பாருங்க எங்களுக்கு யாரு பெரிய அநியாயம் செஞ்சிருப்பாங்க ஏண்ட மகளை பார்த்து யார் சரி விபச்சாரி என்று சொன்னா எப்படி கொதிக்கும் எங்களுக்கு எவ்வளவு கொதிக்கும் எங்களுக்கு எங்களுக்கு யார் சரி அப்படி சொன்னாங்களா குடும்பங்களை முடிச்சு வாழ்றதுக்கு ஆயிஷா சித்திகா யாரு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி ரொம்ப மஹ்பூபான மனைவி முனாஃபிகீன்கள் ஆரம்பிச்ச வதந்தி யாரோட வாயால வெளியாகிச்சு சஹாபாக்கள்ட வாயால வெளியாகிச்சு அதுவும் எப்படியா கொண்ட சஹாபாக்கள் ரொம்ப நெருக்கமான சஹாபாக்கள் எவ்வளவு நெருக்கமான சஹாபாக்கள் மிஸ்தஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பத்ருடைய சஹாபி அந்த மிஸ்தஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கருடைய ரிலேட்டிவ் ரழியல்லாஹு அன் அந்த மிஸ்தஹ் என்ற சஹாபி கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் அபூபக்கருடைய செலவுக்கு கீழே இருந்தவர் மாசம் மாசம் செலவுக்கு கொடுக்கறதும் அவர்தான் அவருடைய வாயால ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவ பத்தி இட்டு கேட்டினாங்க அக்யூசேஷன் நடந்துச்சு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களை யோசிச்சு பாருங்க ஏண்ட செலவுக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான் அதுவும் குடும்பத்தில் ஒருத்தர் அவர் ஏண்ட மகள் விபச்சாரி என்ன சென்னா என்ன செய்வோம் கடையில வச்சு கொள்வீங்களா இல்லாட்டி விலக்கி போடுவீங்களா வா 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 பிரச்சனை இல்ல நீ தெரியாம சொல்லிருப்பாய் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சார் அவனுக்கு கெடுத்துதான் கியாமத்துண்டாம அவனுக்கு அடுத்தது யாரு சொன்னது ஹஸான் பின் சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சஹாபி எப்ப யஹூதிகள் நசராக்கள் நபி அவங்களை இழிவாக்கி கவிதைகளை படிச்சாங்களோ ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்டேஜ் ஒன்னு போட்டு சொன்னாங்க ஹஸான் என்னைய புகழ்ந்த கவிதைகளை படிங்கோ என்று சொன்னாங்க خلقت مبرئا من كل عيب فانك قد خلقت كما تشاء ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்த உலகத்துல எல்லா கவிதைகளை எடுத்து தராசில ஒரு பக்கத்துல வச்சு ஹஸான் இப்னு தாபித்துடைய இந்த ரெண்டு இந்த தராசில அடுத்த பக்கத்துல வச்சா உலமாக்கள் செல்றாங்க இது பாரமாக இருக்கும் அவ்வளவு அழகான முறையில நபி அவங்கள புகழ்ந்தாங்க நபி அவங்க எவ்வளவு சொன்னாங்க என்ன சொல்றாங்க ஹஸான் இப்னு தாபித் ஒரு மஜ்லிஸ்ல நான் நபி அவங்கள புகழ்றேன் நபி அவங்க சொன்னாங்க ஜித்னா நான் இன்னும் புகழ்ந்தேன் சொன்னாங்க ஜித்னா இன்னும் 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 படிங்க ஹஸான் இன்னும் படிங்க ஹத்தா அன்ஷத்து மிஅத பைத்தின் ஒரு மஜ்லிஸ்ல நூறு கவிதைகளை படிச்சு நபி அவங்கள புகழ்ந்தேன் என்று சொல்றாங்க அவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஹஸான வச்சு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியுடைய விஷயத்துல அல்லாஹ் சோதிச்சுட்டான் அந்த வாயால வெளியாகிச்சு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவங்கள அடுத்தது ஹம்னா பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன நினைக்கிறேன் ஒரு பெண்மணி அது யாரு நபி அவங்க வைஃப்ட சகோதரி சிஸ்டர் இவ்வளவு நெருக்கமானவங்களை வச்சு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான் இப்ப பார்ப்போம் சஹாபாக்களே இந்த எக்ஸாம்ல நீங்க எப்படி பாஸ் ஆகுவீங்க எங்களுக்கு வார எக்ஸாம் என்ன எங்களுக்கு யார் வல்லாஹி செல்றேன் ஏழு மென்ற எழுமி தைரியமா சொல்லுங்க எனக்கு இதுக்கு பார்க்க கஷ்டம் நடந்திருக்குது அதுல தந்து ஒருத்தருக்கு சொல்லேலுமா ஒருத்தருக்கு சொல்லேலுமா ஒன்றோ கடன் எடுத்து கொடுத்து இல்லையா இருக்கும் ஒன்றோ காணி ஒரு பிரச்சனையா இருக்கும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஹபீபுடைய டிக்னிட்டி என்ன
எவ்வளவு பெரிய டிக்னிட்டி, எவ்வளவு பெரிய அந்தஸ்து நபி அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு கேவலம். 50 நாட்கள் எந்த வகையும் இல்ல. சலாம் சொல்லி கொண்டு வந்த நபி அவங்க சலாத்த நிப்பட்டிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கன்ஃபியூஸ் சொல்றாங்க, வாப்பா நீங்க கொஞ்சம் பேச்சு நபி அவங்களுக்கு சொல்லுங்களே, உம்மா பேச்சு சொல்லுங்களே, சொன்னாங்க எனக்கு பேச்சு பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்றாங்க. 50 டேஸ் ஒன்றுமே இல்ல. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க சஹாபா பெண்கள் கிட்ட, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பத்தி? சிலவங்க சொல்றாங்க, வல்லாஹ் யா ரசூலல்லாஹ், ஆயிஷா செஞ்சே இருக்க மாட்டா, அப்படியா கொண்டு பெண் இல்ல யா ரசூலல்லாஹ். சில சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆயிஷா விட்டா பொம்பளையா இல்ல யா ரசூலல்லாஹ், தலா கொடுத்துட்டு யா ரசூலல்லாஹ், வேறொருத்தர முடியுங்க யா ரசூலல்லாஹ். இந்த அளவுக்கு பிரச்சனை. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 நாட்களுக்கு பின்னால போயிட்டு ஆயிஷா கிட்ட உட்கார்ந்து சொல்றாங்க, ஆயிஷா இன்சான் என்ற ரீதியில மனிதன் தவறும் செய்யலும் நன்மையும் செய்யலும், சரி அப்படி நீ செஞ்சி இல்லாட்டி அல்லாஹ் அவளை பரிசுத்தமாக்குவான். ஆனா ஆயிஷா இந்த வார்த்தை நபி அவங்களுக்கு உடைய வார்த்தை ஆயிஷாக்கு தாங்கலாம் பேசிட்டு, ஆனா ஆயிஷா நீ அப்படி செஞ்சிருந்தா அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யுங்க. சொன்ன உடனே யா ரசூலல்லாஹ், நீங்க என்னைய சந்தேகப்படுறீங்க, நீங்க எனக்கு இப்படி சொல்றீங்களா யா ரசூலல்லாஹ்? எலும்பி பேச அப்படியே கட்டில படுக்கிறாங்க, மூத்தக்க படுக்கிறாங்க, அழுந்து கொண்டே இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சொல்ல செல்றது லேசு, எவ்வளவு பயங்கரமான சோதனை. அதுக்கு பின்னாலதான் சூரத்து 100 அல்லது 13 ஆயாத்துகள் அல்ல இறக்கிறான் ஆயிஷா சித்திகாவுடைய விஷயத்துல. அபூபக்கர் ரதி அல்லாஹு தாலான் வாராங்க, சொல்றாங்க உன்னுடைய விஷயத்துல குரான் ஆயத் திறங்கிருக்குது, பெய்த நபி அவங்களுக்கு சுக்குர் பண்ணுங்க. சொன்னாங்க, நான் நபி அவங்களுக்கு நன்றி செலுத்த மாட்டேன், அந்த அல்லாக்கு மட்டும்தான் நன்றி செலுத்துவேன். அவ்வளவு கஷ்டப்பட்டா ஆனா நடந்து கொண்ட முறை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, யோசிங்க. அபூபக்கர் ரதி அல்லாஹு தாலான் அவங்க செல்றாங்க, இவ்வளவு காலம் மிஸ்தாக்கு மந்த்லி எவ்வளவு கொடுத்தேனோ, ஏந்த மகளுக்கு விபச்சாரத்தை வச்சு யார் இட்டு கட்டினாங்களோ அந்த மிஸ்தாக்கு இதுக்கு பின்னால மாசத்துக்கு 2 மடங்கு கொடுப்பேன் என்று சொன்னா. நாங்க கொடுப்போமா? எங்கட நோனா இடம் கொடுப்பாவா? நீங்க தான் தலைக்கு மேல வச்சுக்கொண்ட இப்ப விலங்குதான் அவன் செஞ்ச வேலை, விலக்கி போடுங்க, கேஸ் போடுங்க, எவ்வளவு பிரச்சனை. அபூபக்கர் செஞ்சாங்க, எதுக்கு போறோம் மிஸ்தாக்க 2 மடங்கு நான் செலவழிப்பேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு நாள் தவாஃப் செய்யறாங்க, கைய தூக்கி துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் ஹஸ்ஸானுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்யா அல்லாஹ், ரஹ்மத் செய்யா அல்லாஹ், அவரால் எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நபி அவங்கள புகழக்கூடிய சஹாபியால மன்னிச்சிட ரப்பே. நாங்க கேட்போமா? இன்றைக்கு யாரோட கோபம் இருக்குதோ, யா அல்லாஹ் அவரோட வாழ்க்கையில பரக்கத் செய்யன்னு எங்க வார்த்தை? யா அல்லாஹ் நாசமா போகணும் யா அல்லாஹ், அவனுக்கு லானத் யா அல்லாஹ், சாபம் உண்டாகணும், இப்படி செஞ்சுட்டான் யா அல்லாஹ், பார் யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகள், அல்லாஹ் பாதுகாக்க இது ஒரு மூமினுடைய சிஃபத் இல்ல. ரப் எதிர்பார்க்கிறதே உனக்கு அவனை மன்னிக்கலாட்டி நான் என்னத்துக்கு உனைய மன்னிக்கணும், சேர்ந்து போ சேர்ந்து போ, இதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். எனவே ரமலானுடைய மாதம் எங்களுக்கு மத்தியில் உள்ள கிளாஷஸ் தெளிவாக சொல்றோம் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே. ஒவ்வொரு ஏரியா கொழும்பு வேற, கண்டி வேற, ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் வேற, அப்படி தேவையில்ல. ஒவ்வொரு குடும்பங்கள் வேற, ஒவ்வொரு கமிட்டிஸ் வேற, ஒவ்வொரு டீம்ஸ் வேற, 2 மஸ்ஜித் வேற இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரி, நாங்க எல்லாம் ஒரு உம்மத்தாக இருக்கோம், ஒரு உம்மத். எங்களுக்கு மத்தியில் எந்த பிரிவினையும் இல்ல. சேத்தான் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டாக்குவான், இல்ல நாங்க சேர்ந்து போவோம். ஏன் ஒற்றுமை எப்ப இல்லாம போதோ அந்த நேரத்தில் சோதனைகளுக்கு மேல சோதனை வரும் தான். எனவே ஆக முக்கியம் நாங்க சேர்ந்து போறது, ஆக முக்கியம் அதுதான். எனவே ரமதானுடைய மாதத்தில் ஆக முக்கியம் நாங்க தௌபா செய்ய போறோம், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்க போறோம். அந்த நேரத்தில் ஆக முக்கியம் என்ன? நாங்க ஒவ்வொருத்தர் மன்னிச்சு கொள்றது, குடும்பத்தார்கள் மன்னிச்சு கொள்றது, சேர்ந்து போறது. ஏன் ரமதான்ல லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு கிடைக்காத 4 கூட்டத்துல ஒரு மனிதனாக நாங்க இருந்த எவ்வளவு பெரிய நஷ்டம் என்று பாருங்க. இவ்வளோ இரவெல்லாம் நாங்க வந்து தூங்காம நாளைக்கு சிலவங்களுக்கு வேலைக்கு போகும் இருக்குது, இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து மன்னிப்பு கிடைக்காம போகக்கூடிய அந்த 4 கேட்டகரியில இருந்த எவ்வளவு பெரிய நஷ்டம், யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய நஷ்டம். எனவே அந்த 4 கேட்டகரியில ஒருவராக நாங்க இருக்காம கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நான் எங்களை மாற்றிக்கொள்ளணும். எனவே 2 விஷயம், ஒன்று நான் தவறு செஞ்சா
என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடியாலா இந்த வட்டி இந்த சூது இந்த எவ்வளவு ஹராம் எவ்வளவு பாட்டுவல் எவ்வளவு மியூசிக்வல் எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் எல்லாத்துக்கும் மன்னிச்சிடியாலா அதே மாதிரி ஹுகூகுல் இபாத் அடுத்தவங்களோடு எனக்கு உள்ள பிரச்சனைகள் அந்த விஷயத்திலே ஞால நான் மன்னிச்சிட்டேன் ரப்பே அவங்களோட சேர்ந்து போறேன் ஞாலா அந்த அமைப்புல நாங்க தௌபா செய்யறதுக்கு தயாரெண்டா செய்வோம் ஆனா ரப்புல் ஆலமீன் இரக்கமானவன் எந்த சந்தேகமும் இல்ல அடியான எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் யா தாவூத் லவ் தஅலமுல் முத்பிரூன அன்னி கைஃப இன்திதாரி லஹும் ورفقي بهم وشوقي إلى ترك معاصيهم لماتوا تقطعا وماتوا شوكا علي وتقطعت أوصالهم من محبتي الله صلى يا داود اي داود لو تعلم لو يعلم المدبرون عني என்னுடைய சட்டங்களுக்கு பிரமுதுகு காட்டி ஓடக்கூடிய மக்கள் நான் என்ன சரி சட்டம் செஞ்சா அதுக்கு அவன் மாற்றம் தான் செய்வான் எனக்கு முழுக்க முழுக்க மாற்றம் செய்யக்கூட தொழாத அநியாயம் செய்யக்கூடிய ஜினா செய்யக்கூடிய இந்த பாவிகளுடைய விஷயத்துல நான் எவ்வளோ அந்த பாவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றது அந்த பாவிக்கு தெரியும் என்றா கைஃப இன்திதாரி லஹும் வரிஃப்கி பிஹிம் அவர்களோட எவ்வளோ நான் மிருதுவான முறையில் நடக்கிறேன் என்றது அவனுக்கு தெரியும் என்றா அவன் தௌபா செஞ்சு வரணும் என்றது எவ்வளவு எதிர்பார்க்கிறேன் முதலாவது இரண்டாவது இவ்வளவு பாவம் செஞ்சும் எவ்வளவு நான் சாஃப்டாக நடந்து கொள்றேன் அவன் பாவத்தை விடணும் என்ற ஆர்வம் எனக்கு எவ்வளவு இருக்குது என்றது அவனுக்கு தெரியும் என்றா அல்லாஹ் செல்றான் ஏ தாவூத் இந்த பாவி பாவத்தை விட்டு வரணும் என்றது நான் எவ்வளவு எதிர்பார்க்கிறேன் எவ்வளவு இரக்கம் காட்டுறேன் எவ்வளவு லேசாக நடந்து கொள்றேன் என்றது அவனுக்கு தெரியும் என்றா அடி ஏண்ட ரப்பு நான் இவ்வளவு பாவம் செஞ்சும் என்னையோட இவ்வளவு இரக்கமா அதை விளங்கிட்டான் என்றா அவன் உள்ளம் வெடிச்சு மௌத்தாகுவான் என்பதாக அல்ல சார் உள்ளம் வெடிச்சு மௌத்தாகுவான் நாங்க செய்யற பாவத்தோடையும் அல்ல இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறோம் உலகத்துல அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் யா தாவூத் ஹாதிஹி இராதத்தி அனில் முத்பிரீன அன்னி ஏ தாவூத் இவ்வளவு நேரம் நான் சென்னது என்னுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்யவனோட எனக்கு இருக்கிற மஹப்பத் வகைஃப இராதத்தி அனில் முக்பிலீன அலைய என்னின் பக்கம் வரக்கூடிய சாலிஹான அடியார்களோட நான் இவ்வளவு இரக்கம் வச்சிருப்பேன் பாவியோட இவ்வளவு இரக்கம் என்றா சாலிஹான அடியானோட எவ்வளவு இரக்கமா இருக்கு ஒரு நாள் அப்படியே முழு வானமும் பிரகாசமாகுது மலாய்க்கா மார்கள் கேட்கிறாங்க என்ன ஒரு மலக்கு அலான் செய்யறாங்க இஸ்தலஹல் அப்து ரப்பா ஒரு அடியான் அல்லாவோட ஒப்பந்தம் செஞ்சிட்டான் யாழ்லா இதுக்கு போற பாவம் செய்ய மாட்டேன் ரப்பே தோபா யாழ்லா என்னைய மன்னிச்சிடு ரப்பே சொன்னது மட்டும்தான் ஏழு வானங்களையும் அல்ல பிரகாசமாக்குறான் அல்லாஹ் சந்தோஷப்படுறான் அடியான் தௌபா செஞ்சதை வச்சு அல்லாஹ் தௌபாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அதுவும் ரமதான் எவ்வளவு எதிர்பார்ப்பான் யாழ்லா இவங்களை மன்னிச்சிட்டன் அவங்கள மன்னிச்சிட்டன் இதுக்கு பிறகு பிரச்சனை இல்ல முடிஞ்ச பிறகு கால் பண்ணி பேசுவன் யாழ்லா மன்னிப்பு கேட்பன் யாழ்ல என்னைய நீ மன்னிச்சிடு ரப்பே நீ என்னைய மன்னிச்சிடு யாழ்லா நீ என்னைய மன்னிச்சிடு அதுதான் நாங்க கேட்கோம் நீ சொல்ற மாதிரி நடந்து கொள்ள நீ என்னை மன்னிச்சு வாழ்க்கையில சிக்கிறோம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை நாங்க செஞ்ச பாவங்கள் தான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் எனவே ரப்புல் ஆலமீன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் லவ் பலகத ஸுனூபுக அனான ஸமா தும் ஸ்தக்ஃபர்தனி ஃபர்து லக ஃபலா உபாலி ஆனா நீ செய்யக்கூடிய பாவம் வானம் வர காட்டி போனாலும் சரி இந்த பூமியுடைய மண் கட்டியுடைய அளவுக்கு இருந்தாலும் சரி நீ அசலான தௌபா செஞ்சிட்ட வந்தா ஃபர்து லக உன்னைய மன்னிச்சுடுவன் ஃபலா உபாலி ஏன் பாவம் செஞ்சா என்றும் கேட்க மாட்டான் வட்டிக்கு நீ தௌபா செஞ்சியா மறு கியாமத்துடைய நாள்ல ஏ வட்டி எடுத்தாய் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்டா என்ன பதில் இல்ல தௌபா செஞ்சிட்டியா கேட்கவும் மாட்டேன் ஆனா ஹதீஸ்ல வருவது சில சொர்க்கவாதிகளை போடுற நேரத்துல அல்ல கிட்ட பேத்து ரகசியம் பேசுவானாம் ஏய் வந்தா ஏ அடியானே நீ இப்படி இப்படி எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறாயே தனியா பேசல்ல தனியா இப்படி பாரு யாழ் நீ மன்னிக்கல மன்னிச்ச சுட்டிதான் நீ சொர்க்கத்தில் இருக்கிறாய் சொர்க்கத்தில் அல்லாஹ் கேட்பான் நீ இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாயா இல்ல மன்னிக்கல அடே மன்னிச்ச சுட்டிதான் சொர்க்கத்தில் இருக்கிறாய் அல்லாஹ் ரகசியம் பேசுவான் அடியான் பாவம் செஞ்சு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நிராசையாக தேவையில்ல அல்லாஹ் கபூல் செய்யறதுக்கு தயாராகிறான் ஆனா நிபந்தனைகள் இருக்குது
அவன்ட நிபந்தனைக்கு ஏத்த மாதிரி நாங்க போனோம்ண்டா வேண்டிய பாவத்தை மன்னிப்பான் எவ்வளவு பெரிய பாவத்தையும் மன்னிப்பான் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்துல மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்துல பெரிய ஒரு பஞ்சம் ஒன்று ஏற்பட்டுச்சு எல்லா மக்களும் போறாங்க எல்லா மக்களும் போறாங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சொல்லி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட பேசுறாங்க மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களோட பேசி சேர்ந்து இஸ்திஸ்கா மலைக்காக வேண்டி துவா கேட்கிறாங்க கைய தூக்கி துவா கேட்கிறாங்க வானத்துடைய சூரியனுடைய வெப்பம் கூடிக்கொண்டே போகுது மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டாங்க அடே நான் ஒரு நபி இவ்வளவு மக்கள் சேர்ந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறோம் வெப்பம் சூடு கூடிக்கொண்டே போகுது கேக்குறாங்க ஏ யா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானே மூசா உங்களுடைய இந்த முழு மஜ்லிஸ்லயும் ஒரு மனிதன் இருக்கிறான் 40 வருடங்கள் எனக்கு மாற்றம் செஞ்சு கொண்டே இருக்கிறான் அவன் இருக்கும் வரை நான் இந்த துவாவ கபூல் செய்ய மாட்டேன் சில நேரத்துக்கு எங்கட மஜ்லிஸ்ல இருப்பாங்க அத விட்டு கொடுக்க நான் தயாரில்ல அவன எப்படி ஹசரத் சொன்னதுக்கு அவருக்கு விளங்குது எங்கட பிரச்சனை கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரி நீங்க அப்படி இருந்தா அல்ல எங்க துவாவையும் கபூல் செய்ய மாட்டான் அதான் நான் சொன்ன நிலைமை பேசுறீங்க பிரச்சனை இல்ல கோபப்பட்டாலும் பிரச்சனை இல்ல பேசுறீங்க எங்களுக்கு எங்க துவா கபூல் ஆகணுமே மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ரொம்ப கோபம் பேசிட்டு எழும்புறாங்க செல்றாங்க உங்களில் ஒருவர் அல்லாக்கு 40 வருடங்கள் மாற்றம் செஞ்ச ஒருத்தன் இருக்கிறான் எலும்பு எலும்பு யாருன்னு பார்ப்போம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் இப்ப எலும்பினா மானம் பேத்திடும் பிரச்சனை தானே அவர் தலைய கீழே வச்சுக்கொண்டே தலைய மறைச்சிட்டாரு அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறார் யா அல்லாஹ் உனக்கு நான் 40 வருடங்கள் மாற்றம் செஞ்சேன் நீ என்னைய மறைச்சி வச்சா யா அல்லாஹ் இதோ இப்ப நான் தௌபா செய்யறேன் ரப்பே என்னைய மன்னிச்சுது யா அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க யார் 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 செல்லிக் கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ் மலையை பெய்ய வச்சுட்டான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சொல்லே மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆச்சரியப்படுறாங்க யாழ்லா நீ ஒன்று சொல்றாய் ஒன்று நடக்குது ஆளே இன்னும் எலும்பெல்ல ஆனா மழை பெய்யுது மூசா அந்த மனுஷன் தௌபா செஞ்சிட்டா மூசா நான் மலைய பெளிய வச்சிட்டேன் கேக்குறாங்க யாழ்ல அந்த மனுஷனை கொஞ்சம் சொல்லு கொஞ்சம் காட்டு யாழ்ல யார் ஆள் மூசா 40 இயர்ஸ் பாவம் செஞ்சி அவனை நான் மறைச்சி வச்சேன் தௌபா செஞ்ச போறோம் அந்த மனுஷனை நான் காட்டுவனா அப்படியே இருக்கட்டும் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு இரக்கம் உள்ளவன் அவ்வளவு இரக்கம் உள்ள எனவே ரப்புக்கு தௌபா செய்யறதுக்கு ஹுகூகுல் இபாதுடைய விஷயத்துல இல்லாம அதிகமான பாவங்கள் தௌபா செய்யறதுக்கு நாங்க பேய்த்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இல்ல நீங்க இப்படி கைய தூக்கி ஒரு அழுக அழுங்க உறுதியா சொல்லுங்க ரப்பே இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் அதுக்காக வேண்டி லைலத்துல் கத்ர் தான் வரணும் ரமதான் தான் வரணும் என்றது இல்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை சொல்ல ரப்புல் ஆலமீன் வேண்டிய நேரத்துல மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அல்லாஹ் தயாராக இருக்கிறான் எனவே ஆக முக்கியம் என்ன நாங்க ரப்புல் ஆலமீனுக்கு நெருக்கத்தை உண்டாக்கி கொள்றது ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடாது 27th வாரது கொஞ்சம் எல்லாம் உட்கார்ந்து அழுகிறது அதுக்கப்புறம் சாப்பாடு அடிக்கிறது சாப்பாடு அடிக்கக்கொள்ள எல்லாம் ஃபிக்ர் பேய்த்துடும் அதுக்கப்புறம் மறுபடியும் போறது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே விளையாட்டு இல்ல ரப்போட இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல நிரந்தரமான வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக